ஓம் தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வ சார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் காண இருப்பது ஆஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜியை கேளுங்கள் தலைப்பில் பகுதி பதினொன்று இந்த வாரத்துக்கான கேள்வி பதில்கள் சனிக்கிழமை வரக்கூடிய கேள்வி பதில்களை பார்க்குறோம் நிறைய அன்பர்கள் ஆர்வத்துடன் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் கேட்டவங்களே திரும்ப திரும்ப கேட்காதீங்க புதியவர்களுக்கு வழிவிடுங்கள் இந்த கொரோனா காலத்தில் கவனத்துடன் இருங்கள் இன்றைக்கு முதல் நேயர் வெங்கடேசன் வெங்கடேசன் எயிட் வீக் சார் ஃப்ரம் மதுரை டேட் ஆஃப் பர்த் ஒன் டுவெல் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் லெவன் தேர்ட்டி ஏஎம் மேரேஜ் எப்போது நடக்கும் ஆர் பிஸ்னஸ் மேரேஜாக பிஸ்னஸாக மேரேஜும் பண்ணிக்கணும் பிஸ்னஸும் பண்ணிக்கணும் ஓகே பிறந்த தேதி ஒன்று பன்னெண்டு எண்பத்தி ஆறு பதினொன்று முப்பது ஏஎம் மகர லக்னம் மகர லக்னம் விருச்சிக ராசி விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற போது இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வயது முடிஞ்சு முப்பத்தஞ்சாவது வயசு நடந்துட்டுருக்கு காலசர்பதோஷத்தில் பிறந்திருக்கீங்க ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அரஸ்ட் ஸோ சனி மகாதிசை அதற்கு பிறகு புதன் தற்சமயம் கேது கேது திசை முடியணும்ப்பா ராகு கேது இந்த ரெண்டு அச்சுக்களும் லக்னம் முதலாக மீதி இருக்கிற சப்த கிரகங்களையும் கட்டுப்படுத்தும் போது அதுக்கு பேர் காலசர்பதோஷம்னு சொல்கிறான் அப்போ ராகு திசையோ கேது திசையோ நடக்கிற காலகட்டத்தில் மிக பெரும் வெற்றிகள் எதுவும் பெறாது அதனால் வந்து காலசர்பதோஷம் வேலை செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே காலசர்பதோஷம் வேலை செஞ்சுருக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய இருபத்தி எட்டாவது வயசுலேருந்து கேதுனுடைய திசை அதற்கு முன்னாடி புதன் மகா திசையில் ஒரு வேலை மனம் முடிச்சிருந்தாலும் கூட இந்த காலசர்பதோச காலகட்டத்தில் பிரச்சனைகள் உருவாயிருக்கு தவிர பார்த்தீங்கன்னா சந்திரலக்கணம் ஜென்மலக்கணத்தோடு சனி சம்மந்தப்படும் போது இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனோடு சனி ஏழுக்குடைய சந்திரன் அமாவாசை இருளில் போய் முழுகி இன்னும் மேற்கொண்டு சனி பகவானாலேயும் பார்க்கப்பட்டு எங்கே இருக்காங்க உங்கள் வாழ்க்கை துணைங்கிறதை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் போயிருக்கும் இப்போ கேது திசை உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மார்ச்சில் முடிஞ்சிருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஸோ இன்னும் ஏறக்குறைய ஒரு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய சுக்கர திசை சுயபுத்தியில் திருமணமும் அமையும் சொந்த தொழிலும் செய்ய முடியும் சுக்கரன் பத்தாம் இடத்தில் ஒன்பது கூடைய புதனோடு கூடி தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்று வலுவான நிலையில் இருக்கார் ராகுசாரம் ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு கூட்டாளியோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னொரு ஒன்பது மாதங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை சிறக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா அன்பரசன் ஐயா வணக்கம் பதினோரு வார முயற்சி சிதம்பரம் ஓகே ஒன்று பத்து எண்பத்தி எட்டு இரவு ஏழு முப்பது எனக்கு எப்போது கல்யாணம் நடக்கும் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேசலக்கணம் மேச லக்கணம் மிதுன ராசி பாருங்கள் தான் வந்து மேக்சிமம் திருமணத்தில் லேட் பண்ணுற கிரகம் சந்திரனோட சனி சம்பந்தப்பட்டால் புனர்பு தோஷம் சந்திரனுக்கு ஏழில் சனி இருக்கிறது லக்னத்துக்கு ஏழில் சனி இருக்கிறது லக்னாதிபதி சனியால் பாதிக்கப்படுறது இதெல்லாம் திருமணத்தை லேட் பண்ணக்கூடிய தாமதப்படுத்தக்கூடிய விதிகள் இந்த ராகு ராகுகேது செவ்வாதோஷங்கள் எல்லாம் கூட சீக்கிரமே திருமணத்தை நடத்திடும் சனி தோஷம் ஒன்று மட்டும்தான் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு மனிதனை அலக்களிக்கக்கூடிய தன்மை உடையது உங்கள் ஜாதகத்தில் மிருகசீலிடம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு சந்திரனுக்கு நேர் ஏழாம் இடத்துல சனி இதில் மிருகசீலிடம் மூணாம் பாதத்தில் ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு டிகிரியில் சந்திரன் உட்காந்துருக்காரு சனி பகவானை பாருங்கள் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மூணு புள்ளி முப்பத்தி மூணு புள்ளி மூணு டிகிரியில் கரெக்ட் அட்டா சனியும் சந்திரனும் சப்த சமசத்துவமாக பார்த்துக்கிற நிலையில் இருக்காங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த திருமணம் லேட்டாக நடக்கணுங்கிற விதி வந்துருது இதில் தற்சமயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு திசையில் சந்திர புத்தி போய்ட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி வரைக்கும் குரு மகாதிசையில் சந்திர புத்தி அதற்கப்புறம் குரு மகாதிசையில் செவ்வா புத்தி ஆரம்பிக்கும் குரு மகாதிசையில் செவ்வா புத்தி அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ஆரம்பிக்குது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து செவ்வாய் பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் தன்னுடைய எட்டாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்த்துட்ருக்காரு ஆக குரு திசையில் செவ்வா புத்தியில் மனம் முடிகிற வாய்ப்பு ஏற்படும் சரிங்களா குரு திசை செவ்வா புத்தியில் மனம் முடிகிற வாய்ப்பு ஏற்படும் லேட்டாக மேரேஜ் நடந்தாலும் பெரிய இடைஞ்சல்கள் இருக்காது ஏழுக்குடைய சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் மகம் ஒன்று இந்த கேது பகவானும் கூடவே இருந்து பூரம் ரெண்டில் இருக்கார் ஆக ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினாறு டிகிரிக்கு மேலே இடம் வித்தியாசம் இருக்கிறனால மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சியான சந்தோஷமான திருமண வாழ்க்கை இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடும் சரிங்களா நக்கீரன் ஐயா ஐந்து வார விடாமுயற்சி என் அண்ணன் மகள் பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபது ஏழு ஐம்பத்தேழுக்கு கும்பகோணத்தில் பிறந்திருக்கார் திருமணம் சொந்தமாக அந்நியமாக கணவர் எப்படிப்பட்டவர் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏன்னா கல்யாண விழாவே எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் இந்த வாரத்தில் பார்ப்போம் பதினஞ்சு பதினொன்று தொண்ணூறு இதை பாருங்கள் நான் போன இதுக்கு சொன்னதே தான் சனி லக்னத்திற்கு ஏழாம் இடம் சந்திரனுக்கு ஏழாம் இடம் லக்னம் சந்திரன் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் இந்த எல்லாம் இருந்தார்னாலே வந்து அந்த திருமணம்ங்கிறத போட்டு ஜவ்வா இழுத்துருவார் முப்பது வயசு முடிஞ்சு முப்பத்தோரு வயசு ஆகிற பெண் குழந்தை இன்னும் மேரேஜ் செட் ஆகலை ராகுதிசை பதிமூணு வருஷம் பத்து மாதம் ஏறக்குறைய பதினாலு வருடம் இருக்க பிறந்திருக்காங்க அடுத்து குரு பதினாறு வருடம் முப்பது வயது முடியும்போது குரு திசை முடிஞ்சு சனி மகாதிசையினுடைய சுய புத்தி இப்போ நடந்துகிட்ருக்கு சனி திசை சுயபுத்தி ஏழாம் இடத்துலருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரா நல்ல விதமாக அது இருக்குமா சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சம் சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சம் அவர் வந்து புதன் சாரம் ஆயில நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அவரோடு கேது பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அமர்ந்திருக்கார் ஸோ உச்சம் பெற்ற குருனாலும் கூட கேதுவை கடந்து கிட்டத்தட்ட கேது கிட்டே இருக்கிறார் குரு பத்தொம்போது டிகிரி இவர் ஏழு டிகிரி பன்னெண்டு டிகிரி வித்தியாசத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இதில் உச்ச வீட்டில் அமர்ந்த சனி நிச்சயம் கல்யாணம் பண்ணி வைப்பார் ஆனால் புதன் புத்தி வரணும் புதன் புத்தி எப்போ வருது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேலே தான் சனி திசை சுய புத்தி முடிஞ்சுக்கட்டும் சனி திசை புதன் புத்தியில் திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி செய்யுங்க சனி திசை புதன் புத்தி சுக்கரனோடு சம்பந்தப்பட்ட புதன் சந்திரனுக்கு ரெண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து சந்திரனுக்கு ரெண்டாம் குடும்பாதிபதியான செவ்வாயினால் பார்க்கவும் படுறார் நிச்சயமாக சனி திசையில் புதன் புத்தியில் திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கை மிக மோசமாக ஒன்றும் இருக்காது சம்பந்தம் அந்நிய சம்பந்தம் தான் சொந்தத்தில் இல்லை புதிய உறவுகள் வெளியிலிருந்து வரும் வர்ற திருமண வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும் லேட் மேரேஜ் ஆனால் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா சனி திசை சனி புத்தியில் திருமணம் செய்கிறதுங்கிறது அவ்வளோ அல்ல சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்காது சனி திசை சனி புத்தி முடிந்த பிறகு சனி திசை புதன் புத்தியில் திருமண முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக அது சிறப்பானதாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக நடக்கிறது இந்த ஜாதகத்திற்கு நல்லது தான் புரிஞ்சுங்களா இல்லாமல் இருந்த செவ்வாய் ஏழில் இருக்க சனியை தன்னுடைய எட்டாம் பார்வையால் பார்த்துட்ருக்காரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு வலு அப்படின்னாலும் கூட குடும்பஸ்தானத்திலே குருக்கு ஏது கூடி நிற்கிறதுங்கிறதும் லேட் மேரேஜ் பண்ணுறது நல்ல விஷயம் அதனால் லேட் ஆகுதுன்னு வருத்தப்பட வேண்டாம் இன்னும் இவ்வளோ நாள் பொறுத்துட்டிங்க இன்னொரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு திருமண முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அது நன்மையிலே முடியும் சரிங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸ்வேதா முரளி சார் ட்ரைங் ஃபார் மோர் தென் டூ மந்த்ஸ் ஹோப்ஃபுல் திஸ் டைம் ப்ளீஸ் லெட் மீ நோ வென் வில் மை சிஸ்டர் கெட் மேரேஜ் சார் ஓ சகோதரிக்காக கேட்குறீங்களா ஓகே பத்மா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று அஞ்சு ஏஎம் சென்னையில் பிறந்திருக்காங்க காதல் திருமணமாக அரேஞ்சு மேரேஜா வில் இட் பி வித் இன் ரிலேட்டிவ்ஸ் சொந்தத்தில் திருமணம் நடக்கிற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ஓகே இதுலேயும் பாருங்கள் ஏழாம் இடத்துல சனி இன்றைக்கி என்ன ஆச்சு எல்லாமே திருமண கொஸ்டின் எல்லாமே ஏழாம் இடத்துல சனி இருக்கவே வருது ஒன்று சந்திரனை சனி பிடிச்சிருக்கார் இல்லையே லக்னத்துக்கு ஏழில் சனி இருக்கார் எல்லாம் கடுமையான ரெண்டில் செவ்வாய் கேது ஏழில் சந்திரன் சனி எட்டில் ராகு குருங்கிற மாதிரி கன்ஃபா கன்ஃபியூசிங்கான அமைப்பில் இருக்கிற ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகத்துக்கு தற்சமயம் நடப்பு திசை செவ்வாய் செவ்வா மகாதிசை முழுசாக முடிஞ்சு ராகு திசையினுடைய சுய புத்தியும் முடிஞ்சிடணும் சரிங்களா செவ்வாய் திசை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பத்தாவது மாதம் முடியுது ராகு திசை சுயபுத்தி ரெண்டாயிரத்தி இருபத் அஞ்சு ஜூலையில் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை சரிங்களா இப்போ அவங்களுக்கு வயசு பத்தொம்பது முடிஞ்சு இருபது வயசு தான் நடக்குது ஸோ இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பண்ணலாம் ஒன்றும் அவசரமான இல்லை இருபத்தஞ்சி வயசில் திருமணம் செய்யுங்க நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு நடக்கிற ராகு திசை குரு புத்தியில் திருமண வாழ்க்கையை முயற்சி செய்யுங்க ராகு தான் திருமணம் செஞ்சு வைக்க போகிறாருங்கிற போது அன்னிய சம்பந்தம் வரும் அந்நிய சம்பந்தத்தில் ஐந்து குடையவன் எட்டாம் இடத்துல ராகு கூடி நிற்க காதல் திருமணத்திற்கும் வாய்ப்புகள் உண்டு காதலித்த பையனை மனம் முடிக்கிற விதிகள் இருக்கும் உறவுல இல்லை அந்நிய சம்பந்தம் தான் புரிஞ்சுங்களா ராகு கேது அப்படிங்கிறவங்களே எப்பவுமே ஒரு மாற்றத்தை தரக்கூடியவர்கள் அதாவது புதிய உறவுகள் புதிய இணைவுகள் புதிய முயற்சிகள் இதையெல்லாம் கொடுக்குற கிரகங்கள் தான் இந்த ராகு கேதுகள் புது சொந்தம் சொந்தமில்லாத அந்நியம் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு தொடர்பு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுகள் அதனால் இவங்களுக்கு ராகு தான் திருமணத்தை செஞ்சு வைக்கிற தன்னுடைய சுய புத்தியில் இல்லை குரு புத்தியில் திருமணம் செய்து கொள்ள சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் லேட்டாகி திருமணம் செய்கிறது நல்லது காரணம் இப்போ அவங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு ஏழாம் இடத்துல சனி அமர்ந்து ரிஷபம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க அங்கே சந்திரன் அமர்ந்திருக்கிறார் ப்ளஸ் செவ்வாய் இரண்டாம் இடங்கிற குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கூடவே கேது இருக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆக ராகு திசை குருபத்தி வரை பொறுத்திருந்து திருமணம் செய்து கொள்ளுதல் சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலைக்கு பிறகு முயற்சி பண்ணுங்கம்மா நல்ல திருமண வாழ்க்கை அமையும் அந்நிய சம்பந்தம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா அடுத்தது லக்ஷ்மி வி சார் ப்ளீஸ் டெல் அபவுட் மை டாட்டர்ஸ் மேரேஜ் தி வென் வில் இட் ஹேப்பன் டீட்டெயில் பிலோ எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டேட் டைம் எட்டு மணி ஏஎம் பிளேஸ் கோயம்புத்தூர் முப்பத்தி மூன்று வயது கடந்தும் திருமணம் நடக்காமல் இருக்குதுனாலே சனியினுடைய கைங்கரியம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் இங்கே இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள் மிதன லக்னமாகி துலா ராசியாகி சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் மாங்கல்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்து அங்கிருந்தும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ சனி பகவான் தான் இந்த மாதிரி லேட் மேரேஜை மேரேஜை ரொம்பவும் டிலே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஒரு கிரகம் இவங்களுக்கு ஏழுக்குடைய குரு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று ஏழுக்குடைய குரு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று புதன் சாரத்தில் இருக்கார் ஸோ லேட் மேரேஜ் ஆனாலும் நல்ல விதத்தில் திருமணம் நடக்கும் அதில் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இப்போ அவங்களுக்கான தசா புத்திகள் வழியில் பார்த்திங்கன்னா குரு மகாதிசையில் ராகு புத்தி குரு மகா திசையில் ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நடக்கிறது குரு திசை ராகு புத்தி இப்போ தான் ஆரம்பித்து மூணு மாதம் ஆகுது இங்கே ராகு பகவான் ஏழுக்குடையவரோடு கூடி பத்தாம் இடத்துல இருக்கார் இதில் ராகு உத்திரட்டாதி நாலாம் பாதம் மீனராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் ரேவதி நாலாம் பாதம் அதே மீனராசியில் இருக்கார் ஸோ கண்டிப்பாக குரு திசை ராகு திருமணம் அந்நிய சம்பந்தத்தின் மூலமாக நல்ல ஒரு அமைப்பில் வெளிநாட்டு தொடர்பு கொண்ட வரன்கள் அமைகிறதுக்கும் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா லேட்டாக மேரேஜ் நடக்கிறதுக்கு கவலைப்பட தேவையில்லை இந்த ஜாதகத்துக்கு லேட்டாக மேரேஜ் ஆகணுங்கிறது தான் கர்மம் ஓகேங்களா ஆகிறதுனால தப்பில்லை இந்த காலகட்டம் குரு கடைசி பகுதியான ராகுபுத்தியில் செஞ்சு வச்சிட்டு போயிடுவாருமா இப்போ வந்து மூணு ஆகுது இப்போ முயற்சி செய்யுங்க இந்த வருஷம் கடைசிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் வேலை பார்க்குற பையன் அந்நிய சம்பந்தத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா லேட் மேரேஜ் பட் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லைம்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீ ஐயா வரும் வாரத்திலாவது எனக்கு கேள்விக்கு பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன் ஒரு வாரத்திலிருந்து ஒரு ஒன்றாவது வாரத்திலிருந்து ஒரு கேள்விக்கான பதிலுக்காக காத்திருக்கிறேன் ஓகே என்ன கேள்வி பெயர் மினோஷா பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பத்து முப்பது நேரம் மூணு முப்பது பிஎம் அதாவது முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மதியம் மூணு முப்பது இலங்கை திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளதா இல்லையா தொண்ணூற்றி நாலுலேயே இல்லையார் லெவலுக்கு போயிட்டீங்களா உங்களுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிறந்தவங்களே இன்னும் தேடிகிட்டு இருக்காங்க தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்கீங்க ஓகே காதல் நிச்சயத்தை திருமணமாக தொழில் பற்றி கூறுங்கள் ஓகே உங்களோட ஜாதகம் முப்பது பத்து தொண்ணூற்றி நாலு மூணு முப்பது பிஎம் சரி மீன லக்னம் மீன லக்னம் சிம்ம ராசி எல்லா ஜாதகத்துலேயும் பாருங்கள் சொல்லி வச்ச மாதிரி இந்த சந்திரனை லக்னத்தை சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்த சந்திரனுக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் இது சனியோட தொடர்பு இருக்கும்போது இந்த திருமணம் பற்றின சந்தேகங்கள் குளறுபடிகள் வந்தது இப்போ இந்த பெண்ணோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல புதன் தனித்து ஆட்சி கேந்திராதிபத்திய தோஷம் பாதகாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷத்தை ஏழாம் அதிபதி புதன் ரொம்ப தெளிவாக வாங்குகிறார் தசா புத்திகளுடைய அடிப்படையில் சுக்கர மகாதிசை பதினைந்து ஆண்டுகள் அதற்கு பிறகு சந்திர திசை இப்போ நடப்பு அதாவது சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த அமைப்பை தான் குறிப்பிடுது இப்போ திசை சனி புத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் சந்திர திசையில் புதன் புத்தி வரும்போது தே மேரேஜ் ஆகுமா திசை சனி புத்தி முடிய விட்டுடுங்க இன்னும் ஒரு பத்து மாதங்கள் இருக்கிறது பத்து மாதங்கள் கடந்து சந்திர திசை புதன் புத்தியில் திருமண யோகத்துக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சந்திர திசை புதன் புத்தி உங்களுக்கு திருமண வாய்ப்பை தரும் பத்தாம் அதிபதி குரு எட்டாம் இடத்துல இருக்கனால வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க செல்வதற்கு நல்ல வாய்ப்பு உள்ள ஜாதகம் சொந்த பிஸ்னஸ் எதுவும் செய்ய வேண்டாம் சந்திரதிசை லக்னக்காரர்களுக்கு தொழில் வல்லமையே தர்றதில்லை புரிஞ்சுங்களா அஞ்சாம் அதிபதி தான்னாலும் கூட பத்தாம் இடத்திற்கு அட்டமாதிபதி அப்படிங்கிற முறையில் தொழில் ரீதியாக நிறைய இடைஞ்சல்கள் சிக்கலை கொடுப்பார் தவிர உங்களுக்கு ரெண்டு கூடைய செவ்வாய் அதாவது தனக்காரகன் நீச்சமடைஞ்சு தனஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கனால பணம் போட்டு முதலீடு போட்டு தொழில் செய்கிறத விட வேலை பார்ப்பது உங்கள் ஜாதகத்துக்கு சிறப்பு அதுலேயும் அந்நிய தேசத்துக்கு போய் வேலை பாருங்கள் திசை செவ்வா திசை முடியும் வரை ராகு திசையில் வேணால் சுயதொழில் பண்ணுறதை பற்றி யோசிச்சுக்கலாமா திருமணம் சந்திர திசை புதன் புத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பிறகு முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல விதமாக நடக்கும் காதலித்த பயணம் மனம் விதி உங்களுக்கு உண்டு சரிங்களா ஏன்னா அஞ்சாம் அதிபதி சந்திரன் தான் தசை நடத்துகிறார் ஏழாம் அதிபதி புதனுடைய புத்தியில் இந்த திருமணம் நடக்க இருக்கிறதுங்கிறதுனால காதலித்தவரை மனம் முடிக்கிற விதி உங்கள் ஜாதகத்துக்கு உண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா அடுத்தது வணக்கம் குருஜி நான் கடந்த ரெண்டு மாதங்களாக கேள்வி கேட்டும் பதில் தரவில்லை மீனா இந்த தடவையாவது பதில் தருவீர்கள் என்று நம்புகிறேன் நான் வங்கி பணிக்கு முயற்சி செய்கிறேன் எனக்கு கிடைக்குமா அல்லது வேறு எந்த துறையில் முயற்சிக்கலாம் சனி செவ்வாய் சேர்க்கை பார்வைப்படும் இடங்கள் எனக்கு நன்மை தருமா ஓகே இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டைம் ரெண்டு முப்பது ஏஎம் பிளேஸ் ஆஃப் பர்த் காரைக்குடி வங்கி பணிக்கு முயற்சி செய்கிறீங்க வங்கி பணினாலே புதனும் குருவும் தான்மா பத்தாம் இடம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இவங்க சம்மந்தம் இருந்ததுன்னா அந்த வேலை கிடைக்கும் வங்கி பணி கிடைக்கிறதுக்கு தனுசு சிறப்பாக இருக்கணும் மீனம் சிறப்பாக இருக்கணும் மிதுனம் சிறப்பாக இருக்கணும் புதனுடைய வீடுகளான கன்னி சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் உங்களோடது மகர லக்னம் லக்னமாகி மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையிலையும் சனி பகவான் கூடவும் இருக்கார் சனியும் செவ்வாயும் ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட செவ்வாய் கிட்டத்தட்ட மகரத்தை விட்டு வெளியே போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார் சரிங்களா அவிட்டம் ரெண்டாம் பாதத்தின் கடைசி பகுதியில் இருக்கார் சனி பகவான் ராசினுடைய மிடில் இருக்கார் ரெண்டு பேருக்கும் ஏழு டிகிரிக்கு மேலே வித்தியாசம் இருக்குது இங்கே செவ்வாயே வலுத்தவராகிறார் குருவனுடைய பார்வை குருவனுடைய பார்வை உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறது சிம்மம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது சிம்மம் சுபத்துவமாக இருக்கிறதுங்கிறதே ஒரு விசேஷம் லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்கிற போதும் புதன் நீச்சபங்க ராஜயோகத்தோடு பௌர்ணமி யோகத்தில் சந்திர அதியோகத்தில் இருக்காங்க அப்போ புதன் குரு ரெண்டு பேருமே பங்கப்படவில்லை சுபத்துவமாக இருக்கான் கண்டிப்பாக அரசு துறை வங்கி பணிக்கு முயற்சி செய்யலாம் நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிற காலங்கள் இப்போ குரு மகாதிசையே நடந்துகிட்ருக்கு குரு திசையில் சனி புத்தி அதாவது தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் சனி புத்தி நடப்பில் இருக்கிறனால குரு திசை சனி புத்தி முடிந்த பிறகு குரு திசை புதன் புத்தியில் உங்களுக்கான வங்கி பணி நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா வங்கிப் பணியிலே தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் வங்கிப்பணியை வாங்கித்தரக்கூடிய கிரகங்களான புதனும் குருவும் எந்த விதத்துலேயும் பங்கப்படலை இது முதல் பாய் அடுத்து சந்திர அதி யோகத்தில் சந்திர அதி யோகத்தில் புதன் இருக்கார் குரு சிம்ம வீட்டில் இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்த சூரியனும் சந்திர ஒளியில சிறப்பாக இருக்கார் மேலும் சுக்கரன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கார் இதில் உங்களுக்கு செவ்வாய் சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதா எடுத்துக்கிட்டாலும் கூட ஏழு கூடையும் நல்ல வலுவோடு இருக்க பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை தன்னுடைய வீட்டை தானே பார்க்குற அமைப்பில் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது பெரிய கெடுபலன்கள்னு சொல்லிட முடியாது சனி பகவான் சுக்கரனுடைய வீடான பத்தாம் பார்வையாக தனக்கு நண்பர் வீட்டை பார்க்குறார் அந்த வீட்டுக்குடைய சுக்கரன் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் குரு பார்வையில் இருக்கார் அதற்கடுத்து செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை குருவுக்கு கிடைக்கிறது செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை குருவுக்கு கிடைக்கிறது இதில் குருவும் சூரியனும் பரிவர்த்தனையும் அடைஞ்சிருக்காங்க ஸோ சூரியன் அந்த இடத்துல இருந்து குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு பரிவர்த்தனை உங்குறதுனால செவ்வாய் சனியுடைய பார்வை உங்களை எந்த விதத்துலையும் பாதிப்புக்குள்ளாக்காது நீங்கள் விருப்பப்பட்ட வங்கித் துறையிலேயே உங்களுக்கு நிச்சயமாக பணி கிடைக்கும் கவலை வேண்டாமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் ஐயா இந்த முறையாவது என் கேள்விக்கு பதிலளிக்கவும் எம் அனுராதா டேட் ஆஃப் பர்த் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இதில் ஒரு முப்பத்தாறு இதில் ஒரு இருபது ஐம்பத்தி ஆறு வயதுகளில் கடந்துட்டீங்க சென்னை காலை பத்து பத்து ஏஎம் என் கணவரையிலிருந்து பன்னிரெண்டு ஆண்டுகளாகிறது என் இரு பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டேன் நன்று என்னிடமிருந்து சிலர் தவணையாக பணம் வாங்கிய பிறகு தரம் மறுக்கின்றனர் இந்த பணம் எப்போது திரும்ப கிடைக்கும் காசை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஐம்பத்தி ஆறு வயசு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கணவரை இழந்திருக்கீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாற்பத்தி நாலு வயதில் கணவரை இழந்திருக்கீங்கிற போது வாழ வேண்டிய மிடில் ஏஜில் கணவரை இழக்கிற அந்த விதியை சனி பகவான் தருவார் புரிஞ்சுதுங்களா இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா உங்கள் ஜாதகத்திற்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி லக்னம் மற்றும் ராசியை சனி பார்க்குற அதுவும் கடுமையான நீச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வையை வாங்கி சனி பார்க்குறா ஸோ கடுமையான பாதிப்புக்கு லக்னம் உள்ளாகிறது குருவனுடைய பார்வை உங்களை உயிர்ப்போட வைத்திருக்கு குருவனுடைய பார்வை உங்களை உயிர்ப்போட வச்சிருக்கு ரெண்டுக்குடைய குரு ஏழாம் இடத்துக்கு போயிருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் கூறாம இருந்திருக்கிறது உங்கள் குழந்தைங்க நல்ல லெவலுக்கு வருவாங்கங்கிறதையும் அவங்க சந்திர ஒளியில் இருக்கிறதுனால அவங்க பிரகாசமாக இருப்பாங்கங்கிறதையும் காட்டுது இப்போ உங்களுக்கு நடப்பு திசை சுக்கர மகாதிசை சுக்கர மகாதிசையில் சனி புத்தி தான் இப்போ போயிட்டுருக்குங்க சுக்கர திசை சனி புத்தி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இருக்குது பொதுவாக நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே சனியால் தாங்கம்மா சனி பகவானுடைய பார்வை லக்கணத்தை கெடுத்து அவருடைய மூன்றாம் பார்வை ஆறாம் இடத்துக்கு போய் அந்த ஆறு குடைவன் நீச்சம் நீங்கள் யாரை நம்பினாலும் அவர்களால் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள்ங்கிற விதியை கொடுக்குது யாரையெல்லாம் நம்புகிறீங்களோ அவங்களால ஏமாற்றத்தை சந்திக்கிற விதியை கொடுக்கும் இந்த சனி புத்தி முடியும் வரைக்கும் பைய பைய தான் வசூல் பண்ணிக்கணுங்க சரிங்களா ரொம்ப கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போயிட வேண்டாம் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருப்பினும் கடந்த காலங்களில் ராசி ஏழரை சனியினுடைய துன்பத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது இப்போ அது முடிஞ்சிருக்குங்கிறதுனால இந்த வருஷம் ஒரு எட்டாவது மாதத்துக்கு ஒன்பதாவது மாதத்துக்கு பிறகு அதாவது செப்டம்பருக்கு பிறகு படிப்படியாக அவங்களுடைய பணம் சிறிது சிறிதாக வசூலாகிவிடும் கவலைப்பட வேண்டாம் உங்களை யாரும் ஏமாத்திட மாட்டாங்க தைரியமாக இருங்க குரு பார்வை கோடி புண்ணியம்ங்கிற அடிப்படையில் சனியுடைய துன்பத்தை மீறி குருவின் பார்வை உங்களுக்கு நன்மைகள் செய்ய கடமைப்பட்டதாக இருக்குது அதனால் பொறுமையோடு இருங்கள் உங்களுக்கான பணம் வந்தே சேரும் இந்த வருடம் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு சிறிது சிறிதாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கிடைச்சிரும்மா கவலைப்பட வேண்டாமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் குருஜி என் தாயார் பெயர் தேவகி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சென்னை காலை ஆறு மணி உடல் நலக்குறைவு காரணமாக நடக்க முடியாமல் இருக்கிறார்கள் நலம் பெறுவார்களா ஆயுள் பலம் பற்றி கூறவும் இப்போ அவங்களுடைய வயது நாற்பத்தி ஏழு ப்ளஸ் இருபது அறுபத்தி ஏழு வயதை கடந்துட்டாங்க சரிங்களா ஆமாம் அறுபத்தி ஏழு வயதை கடந்து இப்போ இருக்காங்க கடக லக்னம் கடக லக்னம் கடக லக்னம் துலாம் ராசி குருமகாதிசையில் வந்துருக்காங்க குருமகாதிசை விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் தற்சமயம் அவங்களுக்கு சுக்கரதிசை நடந்துகிட்ருக்கு சுக்கரன் சுக பாதகாதிபதி சுக்கரதிசையில் சனி புத்தி சரிங்களா இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சுக்கரதிசை சனி புத்தி சிம்மலக்கணம் கடகலக்கணக்காரர்களுக்கு சனி பகவான் எப்போதுமே சொல்லணுன்னா துயரங்களை தரக்கூடியவர் இதில் அவங்களுக்கு சுக்கரனும் ஒரு பத ஒரு விதத்தில் பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கார் ஆறுக்குடைய குருவோடு வேற சேர்ந்து அமர்ந்துட்டுருக்கார் அதனால் திசை சனி புத்திக்கு பிறகு ரெக்கவர் ஆவாங்க ஆயுள் பலத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமத்தோன் அதற்கெட்டோன் அப்படிங்கிற அடிப்படையில் சனி பகவான் எட்டாம் அதிபதியாகி மூன்றாம் இடத்துல வந்து அமர்ந்து குரு பார்வையில் சுக்கரனுடைய இணைவோடு சேர்ந்த குருவின் சுப பார்வையை பெறார் ஸோ ஆயுள் தீர்க்கம் ஆயிலை பற்றி கவலைப்படாதீங்க முழுமையாக அவங்க திசை சூரிய திசை கடந்துருவாங்க சந்திரதிசையும் கூட அப்போ இருக்கிற நிலை கோச்சார பலன்களின் அடிப்படையில் முடிவு பண்ணலாம் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அவர்களுக்கு ஆயுள் பலம் இருக்கும் இந்த உடல் நலிவிலிருந்து அவங்க விடுபடுறது இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனி புத்தி முடிந்த பிறகு திசை சனி புத்தி முடிந்த பிறகு படிப்படியாக ரெக்கவர் ஆகாங்க கவலை வேண்டாம் பூரண ஆயில் ஜாதகம்தான் கரகலக்கணத்தினுடைய பூரண ஆயுள்ங்கிறது எண்பத்தி ஒம்போது வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் பூரண ஆயுள் ஜாதகம் அவங்களது எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா சுக்கரன் பாதகாதிபதி அதனால் அவர் அந்த பாதகத்தை செய்கிறார் மேலும் ஆறாம் அதிபதியுடைய தொடர்பு அவருக்கு நோயை தந்து சிரமத்தை கொடுக்கும் விதியையும் சனி புத்தியும் கடுமையான துன்பத்தை தர்ற விதிகளையும் கொடுக்குது சனி பகவான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ரெண்டு மாதம் நடக்கிறவர் அப்படிங்கிறதுனால அதனுடைய தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்குது இவங்களுக்கு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடிஞ்ச உடனே சனி வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடிஞ்சது பத்தொம்போதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு இப்போ இருக்க காலம் வரைக்குமான ரெண்டரை ஆண்டு காலமும் கடும் சோதனைகள் இன்னும் ஒரு ஏழு மாதங்கள் பாக்கி இருக்குது ஓகேங்களா இது முடிந்த பிறகு நிச்சயம் ரெக்கவர் ஆகிடுவாங்க ஆயிலை பற்றி கவலை வேண்டாம் வாழ்த்துக்கள் பா அடுத்தது ராஜ் மணப்பாறை இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்க மாதிரி தெரிகிறது இருந்தாலும் பார்ப்போம் பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காலை பனிரெண்டு ஐம்பத்தஞ்சு கடந்த நான்கு வருடங்களாக டிரான்ஸ்போர்ட் தொழில் நடத்துகிறேன் தொழிலில் முன்னேற்றம் இல்லை தொழிலில் வெற்றி பெறுவது எப்போது லட்சங்களில் சம்பாதிக்கும் யோகம் இருக்கிறதா டிரான்ஸ்போர்ட் தொழில் நல்ல தொழில்தான் சனி பகவானும் செவ்வாயும் சுபத்துவமாக இருந்தால் உங்களுக்கு அந்த தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் பார்க்கலாம் தனுசு லக்னம் தனுசு லக்னம் சிம்ம ராசி தனுசு லக்னம் சிம்ம ராசி ரைட் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க கேதுவனுடைய திசையில் பறந்திருக்கீங்க கேது சுக்கரன் சூரியன் முடிஞ்சு தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனோட திசை நடந்துகிட்ருக்கு அட்டமாதிபதி திசையில் வெற்றிகளை எப்படி பெருசாக எதிர்பார்க்க முடியும் சரியா சந்திர திசை சந்திர திசை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடணும்ப்பா இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னா ஒரு வருஷம் ரெண்டு மாதம் போகணும் சந்திரன் கேது சாரம் அதனால் பெரிய வெற்றிகள் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார் சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் சூரியனும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்காங்க இருந்தாலும் வளர்பறை பௌர்ணமி சந்திரன் தொடர்ந்து இந்த தொழிலே ஈடுபடுங்க சந்திர அதி யோகத்தில் சுக்கரனும் இருக்கார் சனி உங்களுக்கு உச்சம் தனாதிபதி தைரிய வீரியாதிபதியான சனி உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கனால கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் தொழிலில் பாருங்கள் நான் சொன்ன அடிப்படையில் செவ்வாயும் நல்லா இருக்கார் சனியும் நல்லாயிருக்கார் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டி இல்லாமல் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க இதில் செவ்வாய் சூட்சமமான வலிமையோடு தான் இருக்கார் குரு உச்சம் லக்னாதிபதி வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அதனால் டிரான்ஸ்போர்ட் தொழில் செட்டாகும் சந்திர திசை முடிந்த பிறகு புரியுதுங்களா செவ்வா திசை ராகு திசை உங்களுக்கு கொடுக்கும் விதிகளோடு இருக்கிறது அதனால் தொடர்ந்து இதிலே இருங்க நிச்சயமாக திசை முடிந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே உங்கள் தொழில் வெற்றி அடையும் லட்சங்களில் சம்பாதிக்கிற கண்டிப்பாக தனுசு லக்கணம் சிம்ம ராசிக்கு செவ்வாய் முதல்தர ராஜயோகாதிபதி அவர் ராசியினுடைய அடிப்படையில் நான்காம் இடங்கிற அமைப்பில் ரொட்சக யோகத்தோடு வலுப்பெற்ற நிலையில் இருக்கார் செவ்வாதிசை வீடு வாசல் வசதி பொருள் பூமி யோகங்களை கொடுத்துரும் நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம் சரிங்களா தொடர்ந்து இந்த தொழில் இருக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பா அடுத்த நேயர் காமராஜ் குருஜி வணக்கம் விடாமுயற்சி இருபத்தாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டைம் ரெண்டு முப்பது ஏஎம் பிளேஸ் சேலம் திருமணம் எப்போது நடைபெறும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே கவலை கல்யாணம் பண்ணுற கவலை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கல்யாணத்தை பற்றின கவலையாக இருக்கும் கல்யாணம் பண்ணின பிறகு ஏன்டா கல்யாணம் பண்ணணுங்கிற கவலையாக இருக்கும் இதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கல்யாணம் பண்ணினவங்களை கேட்டு பாருங்கள் ஏன் இந்த கல்யாண வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டோமோ சார்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆகாதவங்க பூராமே பார்த்தீங்கன்னா எப்போது திருமணம் எப்போது திருமணம்னு ஆவலோடு இருப்பீங்க உங்களுடைய இது கும்பலக்னம் லக்னத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கார் சந்திரன் ரிஷபத்தில் அமர்ந்திருக்க ரிசபராசி மிருகசீரிட நட்சத்திரம் சந்திரனுக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் ரெண்டையுமே சனி பார்க்குறார் சந்திரனுக்கு ஏழாம் இடத்தையும் சனி தன் பத்தாம் பார்வையில பார்க்குறார் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தையும் சனி பார்க்குறார் மேலும் ரிஷபம் சந்திரன் கேதுவினால் பாதிக்கப்பட்டிருக்கு சூரியன் உச்சம் ஏழுக்கு உடையவர் சந்திரன் உச்சம் சுக்கரன் உச்சம் ஜாதக அமையோ யோக ஜாதகம் தான் அதில் ஒன்றும் குறையில்லை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க நல்ல மனைவி நல்ல யோகமான வாழ்க்கையெல்லாம் இருக்குதுப்பா கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கிறது நல்லது இப்போ உங்களுக்கு குரு மகாதிசை குரு மகாதிசையில் புதன் புத்தி அட்டமாதிபதி அஞ்சு எட்டு குடையவனுடைய புத்தி போயிட்டுருக்கு அடுத்தது கேது புத்தி புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாவது மாதம் வரைக்கும் ஏறக்குறைய இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்குது இந்த புதன் புத்தியில் தேவை பண்ணலாம் திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை புதன் தருவார் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாவது மாதம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதத்தில் இருக்கோம் இப்போ ரிஷபராசிக்கு அஷ்டமசனி போன்ற எல்லா முடிவுக்கு வந்தாச்சு சனியின் பார்வை லக்னம் சந்திரன் ரெண்டு பேருக்கும் ஏழாம் இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து நல்ல வரன்கள் பார்ப்பது அவசியம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் ஒரு மாதத்துக்கு டைம் இருக்குது நீங்கள் இப்போ இருபத்தி எட்டு முடிஞ்சு இருபத்தி ஒன்பதாவது வயதில் இருக்கீங்க இருபத்தி ஒன்பது வயது சரியான வயது தான் சரியான பருவம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் குருவின் பலம் இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் கவலைப்பட தேவையில்லை ஓகேங்களா நல்ல வரனே அமையும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கை நிச்சயம் நன்றாகவே இருக்கும் பெரிய மோசமான அமைப்பு இல்லை அந்நிய சம்பந்தத்தில் வருவாங்க படித்த அந்தஸ்தான பெண்மணி கிடைக்கிற யோகம் உண்டு வாழ்த்துக்கள் அடுத்தது வணக்கம் சார் என் மனைவிக்கு கேட்கிறேன் என் மனைவிக்கு கேட்கிறேன் வசந்தி வீடு விடு வாங்கும் யோகம் தமிழும் இங்கிலீஷையும் போட்டு நீங்கள் டைப் பண்ணுறேங்கிற பேரில் கொலை பண்ணுறீங்க வீடு வாங்கும் யோகம் எப்போது ராகதேசை பலன் எப்படி தினமும் பதில் கேட்கிறேன் ஓகே மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி அஞ்சு தூத்துக்குடி காலையே இல்லை நிறைய விஷயங்களில் கும்பலக்னம் மேசராசி பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பலக்னம் மேசராசி பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க பிறந்தது சுக்கர மகாதிசையில் சுக்கரன் சூரியன் சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் இப்போது ராகு திசை குரு புத்தி லைவில் போயிட்டுருக்கு ராகு திசையில் குரு புத்தி இந்த வருஷம் அக்டோபர் மாதம் வரைக்கும் மேசராசிக்கு குரு கும்பலக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அவர் வந்து வக்ரகதியில் மூணு ரேவதி மூணாம் பாதத்தில் இருபத்தி ஆறு டிகிரியில் இருக்கார் ராகு பகவான் நாலு டிகிரி உத்திரட்டாதியில் இருக்கார் ஸோ குருவும் ராகுவும் சந்திக்கிற வாய்ப்பு இல்லை இனிமேல் அவர் விலகி போய்கிட்டு இருக்காருங்கிறதுனால ராகு தன்னிச்சையாக செயல்பட ரெண்டாம் அதிபதியாக அவர் இருக்கார் பொதுவாகவே ராகு கேதுகளுக்கு மறைமுக பார்வை உண்டுங்கிறத நம்புற வேணாம் இருக்கும் இடத்திலிருந்து முன்னும் பின்னும் மூன்றாம் இடத்தை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டவர்கள் இப்போ ராகு வந்து மூன்றாம் பார்வையாய் சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறார் நாலாம் இடம் இந்த நாலாம் இடம் தான் நமக்கு வீடு வாசல் வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது ஆக ராகு திசை இப்போ நடப்பில் இருக்குது அப்படிங்கிறது விசேஷம் இதில் பன்னிரெண்டாம் இடத்திற்கு சம்மந்தப்பட்ட சனி பகவான் வரும்போது அதாவது ராகு திசையில் சனி புத்தி நடப்புக்கு வரும்போது வீடு கட்டும் யோகம் ஏற்படும் புரிஞ்சுங்களா ராகு திசையில் சனி புத்தி வரும்போது இங்கே ராகு ராகு தன்னுடைய மூன்றாம் பார்வையால் நாலாம் இடத்தை பார்க்குறார் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையால் நாலாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் பார்வையால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற ராகுவும் அதே பின்னோக்கின மூன்றாம் பார்வையால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற இதில் ஏன் பன்னெண்டாம் இடம் நான் குறிப்பிட்றேன்னா நான்காம் இடம் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு பனிரெண்டாம் இடம்ங்கிறது தான் சுப விரய செலவுகள் அதாவது விரய செலவு செய்வதற்கான அமைப்பு ஆக இந்த ரெண்டும் கனெக்டிவிட்டி ஆகிற ராகு திசை சனி புத்தியில் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு வீடமையும் யோகம் உண்டாகும் சரிங்களா வீடு அமையிற யோகம் அந்த டயத்தில் வரும் ராகு திசை கும்பலக்கணத்திற்கு பெரிய சிரமங்களை தரக்கூடியவர்கள் லக்னாதிபதியுடைய சாரத்தை வாங்கி இயற்கை சுபரான குருவோடு அமர்ந்திருக்காரு ராகுக்கு வீடு கொடுத்த குரு வக்கரமாக இருக்கிறதுனால ராகுக்கு அது கூடுதல் பலம் ராகு திசை சிறப்பாகவே இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபருக்கு பிறகு வீடு அமையும் யோகம் உண்டு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் அக்டோபருக்கு பிறகு வீடு அமையிற யோகம் இருக்கும் அந்த டயத்தில் முயற்சி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது நந்தா ஐயா தயவு செய்து சொல்லுங்கள் ஏழு வாரமாக முயற்சிக்கிறேன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்று இருபது மதியம் சொல்லிங்கற் பக்கம் எதிர்காலம் குரு திசை எப்படி என்ன வேலை செய்வேன் தற்போது வேதியியல் படிக்கிறேன் மீடியே படிக்கலாமா ராசிக்கள் கோமேதகம் பயன்படுத்தலாமா எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிடுறீங்களா எந்த ராசிக்கள் போடலாங்கிறது வரைக்கும் ஏன் ராகு திசை நடக்கிறதுனால ராசிக்களா ஆமாம் ராகு திசை நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் மிதனலக்கணக்காரர்களுக்கு ராகு நல்லதை செய்ய கடமைப்பட்டவர் தற்சமயத்தில் ராகு திசையில் புதன் புத்தி ராகு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைக்கு வேதியியல் துறைக்கு ஆதிபத்திய கிரகம் நல்ல விதமாகவே இருக்கார் ராகுவுடைய கேந்திரங்கள் எல்லாத்துலேயும் கிரகங்கள் இருக்கிறது இன்னொரு விசேஷம் ராகு பகவான் திருவாதிரை சுயசாரம் ஸோ புதன் மாதிரி செயல்படுவார் அதிபுத்திசாலித்தனம் புதன் எட்டில் இருக்கார் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தனித்தனியாக இருக்கிறதுங்கிறதே ஒரு விசேஷம்தான் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கூட குரு பார்வைக்கு அவரை கட்டுப்படுத்துவது பத்துக்குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் இன்னும் ஒரு விசேஷந்தான் ராகுவே உங்களுக்கு யோக தான் குரு மறைந்து சுக்கரனுடைய வீட்டிலிருந்து பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக வலுப்புறதுனால நிச்சயமாக திசையும் உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் எதையும் செய்து விடாது தனக்காரகன் சந்திரனுடைய சாரத்தை குரு வாங்கியிருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் உச்ச கிரகத்தினுடைய வீட்டில் குரு இருக்கார் கூடவே சனியும் உச்ச கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கார் நல்ல உயர்நிலை யோகிதைகளை பெற வாய்ப்பு உள்ள ஜாதகம்தான்ப்பா பா கவலைப்பட வேண்டாம் குரு பார்வையில் தான் லக்னாதிபதி இருக்கார் மேலும் சுக்கரன் பௌர்ணமிக்கு அடுத்த நிலையில் இருக்கிற சந்திரனுடைய பார்வையில் இருக்கார் சுக்கரன் இங்கே வக்ரம் சரிங்களா உச்ச வக்ரம் பெற்றாலும் கூட அவர் சந்திர ஒளியை மீண்டும் பெறதுனால கிட்டத்தட்ட ஆட்சி பெற்ற கிரகத்திற்கு சமமாக வேலை செய்வார் அதில் இன்னொரு பாயிண்டும் பரிவர்த்தனை அடையும் போது கிரகங்கள் வக்ரம் அஸ்தமனம் இது எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சிரும் அதனால் சுக்கரனும் வலுவாக இருக்கார் வெளிநாடு போய் கை நிறைய பொருள் ஈட்டக்கூடிய யோகங்கள் எல்லாம் உங்கள் ஜாதத்துக்கு இருக்குது மீடியா லைன் படிக்கலாமா தாராளமாக ஒரு உப படிப்பாக படித்து வச்சுக்கலாம் ஏன்னா சுக்கரன் வலுவாக இருக்கிறதுனால கோமே கற்கள் அணியில்லாமல் பொதுவாகவே நெகட்டிவ் கிரகங்களுடைய கற்களை அணியாமல் இருக்கிறது சிறப்பு இந்த ராகுவுடைய கல் கேதுவனுடைய கல் சனி பகவானுடைய கல்லெல்லாம் மோஸ்ட்லி நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அதனால் ராசிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முடிவுக்கு விட்டுடுறேன் நான் அதை ரெக்கமெண்ட் செய்யவில்லை சரிங்களா ராகு திசையும் நன்று தான் குரு திசையும் நன்று தான் கவலைப்பட வேண்டாம் பேசிக்காக ஜாதக வலிமையுடைய ஜாதகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நன்று நன்று வாழ்த்துக்கள்ப்பா அடுத்தது ஐயா வணக்கம் நீண்ட நாட்களாக முயன்று வருகிறேன் என் பெயர் காயத்ரி இருபதஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஊர் சென்னை ரெண்டு பத்து ஏஎம் சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டா உள்ளது என்றால் எப்போது இருபத்தஞ்சு வயசு தனமாகுது மேலும் எனக்கு எவ்வகையிலான தொழில் அல்லது வேலையில் இருந்து நெடுநாட்கள் பொருள் ஈட்டும் வாய்ப்பு உள்ளது நான் எம்கா முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் ஓகே உங்கள் ஜாதகம் மீன லக்னம் மீன லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் சந்திரமகா திசையில் ஏழு வருஷம் இருக்க பிறந்திருக்கீங்க தற்சமயம் ராகுனுடைய திசை ராகு திசையில் சுக்கரன் புத்தி பொதுவாக சுக்ரன் வந்து இந்த வீடு வாகனம் இது சம்மந்தப்பட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அதிகப்படுத்துகிற ஒரு கிரகம் ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கார் சுக்ரன் கேது சாரம் கூடவே இருக்கிற கேது பகவானும் அதே கேது சாரம் சுக்ரனே இங்கே அஸ்தமனம் கிரகணம் இருக்கம்மா ரெண்டு குடையவர் ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால ராகு திசையில் வீடு கட்டுற முயற்சிகள் இல்லை குரு மகாதிசை அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் சரிங்களா ராகு திசை முடியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு குரு மகாதேசையில் நீங்கள் சொந்த வீடு கட்டுவீங்க இதில் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வயசு பொண்ணு சொந்த வீடு நீங்களே கட்டுறது அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை மற்ற இணைப்பு இவைகளெல்லாம் வைத்து முடிவு செய்கிற அமைப்பு இல்லைங்களா ஸோ நீங்கள் கல்யாணத்தை பற்றி எந்த கேள்வியும் இதில் கேட்கலை அதனால உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு நானாக நம்புகிறேன் அப்போ வீடு கட்டுற யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய கணவரும் சார்ந்து தீர்மானிக்கப்படுற ஒரு விஷயமாயிரு ஓகேங்களா குரு பத்து குடையவர் ஒன்பதில் அமர்ந்து செவ்வாயினோட வீட்டில் அமர்ந்து செவ்வாயினால் பார்க்கப்படுறார் இங்கே செவ்வாய்க்கு சுக்கரனுடைய கனெக்டிவிட்டியும் கிடைக்கிது அப்போ செவ்வாயின் இரு வீடுகளான மேசத்திலும் விருச்சிகத்திலும் இயற்கை சுபர்களான சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிறாங்க அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா எம் காம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க சிம்மத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிற நிலையில் அரசு துறை வேலைகளுக்கு முயற்சி செய்யலாம் அரசு துறை வேலைகளுக்கு முயற்சி செய்யலாம் ஏன்னா சூரியன் சுபரோட வீடான சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் குருனாலையும் பார்க்கப்படுறார் அரசாங்க வேலை அது மாதிரியான சம்மந்தமான வேலைகளில் நீண்ட நாட்கள் இருந்து சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்பா தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நீண்ட நெடுநாட்கள் நாட்கள் அதிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ எம்காம் அப்படிங்கிறது காமர்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு கணக்கு சம்மந்தப்பட்ட புதன் உங்களுக்கும் பாதகாதிபதி கணக்கு சம்மந்தப்பட்ட புதன் லக்கணத்திற்கு பாதகாதிபதியாகி ஆறுக்குடைய சூரியனோடு கூடி மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அவருக்கு வீடு கொடுத்து சுக்கிரனும் கிரகண தோஷத்தில் பாதிக்கப்படுறார் அதனால் நீங்கள் படித்த படிப்புக்கும் பார்க்க போகிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாத தான் இருக்கும் பேங்கிங் செக்டர் சம்மந்தப்பட்ட எல்லாம் எழுதி வேலை வாங்க முடியும் அரசு வேலையை பெற்று அதிலே நிரந்தரமாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு சரிங்களா அந்த வகையில் முயற்சி செய்யுங்க வீடு கட்டுற யோகம் இன்னும் சற்று நாட்களுக்கு இல்லை கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு வருஷத்துக்கு பிறகு தான் வருது குரு மகாபிஷையில் சுயபுத்தியில் தான் நீங்கள் வீடு கட்டிக்க முடியுமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என் மீது உங்கள் கண்கள் படுமா ஓகே பல முறை கேட்டுவிட்டேன் கருணை காட்டுங்கள் ஐயா ரெண்டாம் அதிபதி குரு உச்சமாக இருப்பதால் தான் திருமண முயற்சி செய்தும் ஏன் தள்ளி போகிறது ரெண்டாம் அதிபதி குரு உச்சமாக இருக்கார் அப்படிங்கிற போது ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதினா விருச்சிக லக்னமாக வரணும் குரு உச்சமாக இல்லை கும்பலக்னமாக வரணும் எஸ் கும்பலக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதியாக குரு உச்சமான ஆனால் ஆறாம் வீட்டுக்கு போயிடுவார் இல்லைங்களா பார்க்கலாம் ரமேஷ் குமார் ரமேஷ் குமார் கும்பலக்னம் ஆமாம் கும்பலக்னம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரெண்டாம் அதிபதி குரு உச்சம் பெற்று கேதுவோடு இருக்கிறார் ஆறாம் வீட்டில் போயிருக்கிறார் சரிங்களா அங்கே அவர் ஆயில நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலையும் கேது பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துலையும் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் இடையில் பத்து டிகிரி வித்தியாசம் இருக்குது பத்து டிகிரி வித்தியாசங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அமைப்பு தான் இப்போ ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்றும் திருமணம் தடையாகிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பிறந்தது சனி மகாதிசை நடப்பு புதன் மகாதிசை அதற்கு பிறகு கேது மகாதிசை ஸோ கேது மகாதிசை தானே இப்போ நடக்குது கேது தான் குருவனுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணுறாரே அதனால தான் உச்சம் பெற்ற குரு பகவான் இருந்தும் கூட திருமண வாழ்க்கை தள்ளி போகிற விதிகள் ஆகிறது இதில் கேது திசை டோட்டலாக முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகும் ஆனால் அதே நேரத்தில் கேது திசையில் செவ்வாய் புத்தி தற்சமயத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்க இருக்கிறது வர எட்டாவது மாதம் கேது செவ்வாய் கேது ராகு இவர்களெல்லாம் திருமணம் செய்து வைக்கிற வாய்ப்புகள் வெகுவாக குறைவு சரிங்களா அப்போ கேது திசை குரு புத்தியில் மன வாழ்க்கை நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் ரெண்டு கூடிய குடும்பாதிபதி கேது பிடிச்சிருக்கிறனால கேதுவே அந்த குடும்பாதிபதியினுடைய வேலையை செய்வாருங்கிற போது ராகு புத்தி முடிவுக்கு பிறகு கேது திசை குரு புத்தியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பிறகு சரிங்களா அந்த டயத்தில் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிற வாய்ப்புகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி புதன் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் அதிபதி சனி பகவான் உச்ச குருவோட வீட்டில் இருக்கார் அந்த குரு சரராசியில் அமர்ந்திருக்கார் கண்டிப்பாக வெளிநாட்டு வர அமைகிற யோகம் உண்டு கேதுங்கிறவர் கலப்பு திருமணத்தையும் மாற்றத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம்தான் நிச்சயமாக வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வரன்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் அதன் பிறகு திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டில் தொடர்ந்து இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் மகா திசையிலே தொடரும் கேதுக்கு பிறகு வரக்கூடிய சுக்கரன் சரத்தில் நிறைய கிரகங்கள் அமர்ந்திருக்கு உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் உபய உபயராசியில் சந்திரனும் சனியும் சர ராசியில் ராகு குரு கேது அதே சரராசிகளில் சூரியன் புதன் சுக்கரன் ஸோ இது எல்லாமே வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகளை தரக்கூடிய இடங்கள் செவ்வாய் ஒருத்தர் மட்டும்தான் ஸ்திர ராசியில் இருக்கார் அவருடைய திசைகள் இப்பொழுதைக்கு உங்களுக்கு வரப்போகிறதில்ல ஆக கேதுக்கு பிறகு வரக்கூடிய சுக்கரனும் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்காருங்கனால நிச்சயமாக வெளிநாட்டு வரன் திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டில் செட்டில் ஆகிற உங்கள் கனவுகள் நிறைவேறும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது இளவரசன் சிவகணேசன் அண்ணா வணக்கம் இருபத்தி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அஞ்சு பத்து பி எம் சேலம் கும்பலக்னம் வக்ர குரு திக்பலம் பெற்ற தசாநாதன் எந்த மாதிரியான பலன் வழங்க கடமைப்பட்டவர் என்று கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே திக்பலம் பெற்ற தசாநாதன் ரைட் கும்பலக்னம் லக்னத்திலே குரு பகவான் ஆமாம் லக்னத்தில் குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கார் திக்பலம் பெற்ற அவர் வக்கரம் பெறும்போது வக்க அந்த திக்பலத்தை இழக்கிற விதி உண்டாகும் இல்லையா லக்னத்தில் குரு ரெண்டு பதினொன்று குடையவர் கும்பலக்கணத்திற்கும் ரிஷபராசிக்கும் ஆதிபத்திய விசேஷங்கள் ஒன்றும் பெருசாக குருவுக்கு கிடையாது ரெண்டாம் இடங்கிறது எல்லா லக்னங்களுக்கும் ஒரு மாரகத்தை கொடுக்கக்கூடிய விதி உண்ட கொண்ட இடம் தான் கும்பலக்னக்காரங்க எவ்வளவோ பேருக்கு குரு மகாதிசியில் மாரகத்திற்கொப்பான கெண்டங்கள் ஏற்படுவது உண்டு ரிஷபராசிக்கும் குருவை சிறந்த யோக காரகர் அப்படின்னு சொல்லிட இயலாது உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படை விதிகளின்படி லக்னாதிபதி சனி பத்தாம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் பகை வீட்டில் இவருக்கு சந்திரனுடைய பார்வை கிடைக்கிது ஆனாலும் சந்திரனுமே வந்து முழு பச்சை குளம் பொருந்திய சந்திரனில் ஓரளவுக்கு பரவாயில்லை அஞ்சுக்குடைய புதன் ஒன்பது அஞ்சுக்குடைய புதன் எட்டாம் இடத்துல வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி ஹஸ்தம் சந்திரனுடைய சாரம் அதாவது ஆறாம் அதிபதியுடைய சாரத்தை வாங்கி உட்கார்ந்துட்டுருக்கார் அதற்கடுத்து சுக்ரன் ராகுவனுடைய சாரம் வாங்கி தனித்து சுபத்துவமாக இருக்கார் அப்போ அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் பெரிதாக பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு விசேஷம் ஏன்னா சூரியனும் புதனும் ரொம்ப க்ளோஸாக இல்லை அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அடுத்து கேது பகவானும் புதனை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணலை ஆக அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலு லக்னாதிபதி ஒரு பாவிங்கிற முறையில் கேந்திரத்தில் இருக்கிறது ஓரளவு வலு அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்னத்தில் குரு அமர்ந்திருக்கார் அவர் வக்ரம் குரு மகாதிசை சாதாரணமான நிலைகளையே செல்லும்பா ரொம்ப பெரிய விசேஷமான யோக பாக்கியதைகளை அள்ளி வழங்குற அளவுக்கு அங்கே குருவுக்கு சப்போர்ட்டிங் ரோல் இல்லை புரிஞ்சுங்களா குரு திசையில் சனி புத்தி குரு திசை புதன் புத்தி குரு திசை சுக்கர புத்தி இவைகளெல்லாம் நன்மை பயக்கும் அதே குரு திசை சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் ராகு புத்திகள் பெரிய நன்மைகளாக இருக்காது அப்போ குருதிசையினுடைய முதல் பகுதி எட்டு வருடம் ஓரளவு நல்ல பலன்களையும் பிற்பகுதி எட்டு வருடம் சுமாரான பலன்களையும் தர்ற விதியோடு தான் உங்கள் ஜாதகம் இருக்கிறது சரிங்களா குரு பகுதி பகுதியாக ரெண்டாக பிரிச்சு பலன்கள் வழங்க கடமைப்பட்டவராகிறார் இதில் முற்பகுதி எட்டு ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் பிற்பகுதி எட்டு ஆண்டுகள் மிகவும் மத்திமமான பலன்களையும் வழங்குவார் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்திற்கான பதில்பா ஓகேங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அணு ஆர் சார் ப்ளீஸ் டெல் அபவுட் மை சன் ஸ்டடீஸ் அண்ட் கேரியர் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ஒன்பது பிஎம் பெங்களூர் இஸ் சன் தெஸ் ஆர் நாட் குட் ஃபார் ஹிஸ் ஃபாதர் அஸ் ஆர் என் வி சேட்டன் அண்ட் சன் சூரியனும் சனியும் எதிரியானால் உண்மைதான் எதிரி தான் மகர லக்னத்தில் பறந்திருக்காரு மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் கேது ஒரு வருடம் சுக்கரன் இருபது இருபத்தி ஒரு வயசில் சூரிய திசை வருது மகர லக்னத்துக்கு வரக்கூடாத திசைதாம்மா சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் மகர லக்கணத்துக்கு பெரிய நன்மைகளை செய்துவிடக்கூடியவர்கள் அல்ல இதில் சூரியன் ஆறாம் இடத்துல மறைந்து சுக்கரனால் சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கார் சூரியன் எட்டு குடைவன்கிற முறையில் ஆறில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைகிறாங்க அந்த இடத்துல புதன் வலுப்பற்ற நிலையில் இருக்கார் இவருக்கு சுக்கர திசையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் பிறந்தவருக்கு இன்னும் பதினோரு ஆண்டுகள் அதாவது இப்போ பன்னெண்டு வயது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் எட்டு ஆண்டுகளுக்கு சுக்கரனே இருக்கார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இருபது வயது வரைக்கும் திசையில் போயிடும் இருபத்தி ஓரு ஆண்டுகள் வரை திசையிலே போயிடும் ஸோ இருபத்தி ஒரு வருடம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உயர்கல்வியை கிட்டத்தட்ட எட்டி பிடித்து விடக்கூடிய வாய்ப்பு சுக்ரன் லக்ன சுபர் பெரிதாக பாதிக்கப்படலை பரிவர்த்தனை மூலமாக வலுவாக இருக்குது அதனால் படிப்பு எந்த விதத்துலேயும் கோளாறாகாது ஜாதகருக்கு சூரிய மகாதிசை நடக்கிற காலத்தில் அப்பா மகன் உறவுல விரிசல் ஏற்படுமாங்கிறது கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும் தான் உண்மை அதே நேரத்தில் இவர்கள் கல்வி ரீதியாக வெளியில் எங்கேயாவது தங்கியிருந்தாங்கன்னா படிப்பின் மூலமாக அல்லது வெளியில் தங்கி படிக்க வேண்டிய நிலை அல்லது உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது வேலை நிமித்தம் வெளிநாடு சென்று விடக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது வெளி மாநிலங்களில் தங்கியிருக்கக்கூடிய விதி ஏற்படும் இது பெரிய அளவு பாதிப்புகளை உண்டாக்காது ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிற முறையில் புதன் வலுத்திருக்கிறது சிறப்பு புதன் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகலை அதனால மகனுக்கு வரக்கூடிய சூரிய திசை தகப்பனை பெரிய அளவில் பாதிச்சிடாதம்மா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இவங்க ரெண்டு பேரும் பிரிந்து இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பலன் மேலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு சூரியனை குரு பார்த்துட்ருக்கார் ஆட்சி பெற்ற குருவின் பார்வை சூரியனுக்கு கிடைக்குது சந்திர லக்ன அடிப்படையில் மேசராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக குருவே வலுத்திருக்கார் மேலும் லக்ன ஒன்பதாம் அதிபதியான புதன் பெரிய அளவில் கெட்டுப்போகலை சரிங்களா ஆக சூரிய திசை தகப்பன் மகனுக்குள் மிக பெரும் கடுமையான விளைவுகள் எதையும் ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டாமா வாழ்த்துக்கள் அவருடைய கல்வியெல்லாம் எல்லாம் தடை இல்லாமல் இருக்கும் சரிங்களா நன்றி நன்றி அடுத்தது பாரதி ஐயா கேதுசாரத்தில் எட்டில் அஸ்தங்கம் அடைந்த சுக்கரன் தசை மகர லக்கணத்திற்கு எப்படி இருக்கும் வேலையும் திருமணமும் பாதிக்குமா நன்றி இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு முப்பது பிஎம் சின்னச்சேலம் சின்னச்சேலம் சின்னச்சேலத்தில் பிறந்திருக்கீங்களா ஓகே மகர லக்னம் கடக ராசி சந்திரன் ஆட்சியாக இருக்கார் ஏழாம் இடத்துல அதாவது ஒரு பாவத் பாவ பலன்கள் எடுக்கும்போது ஒரு ஸ்தானம் அதுக்குடைய கிரகம் ப்ளஸ் அதுக்குடைய காரகாதிபதி மூணையும் வச்சு தான் அந்த பலனை முடிவு செய்யணும் இப்போ உங்களுக்கு சுக்கரன் அஸ்தமனம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை இப்போ சூரியன் மகம் மூணாம் பாதத்திலையும் சுக்கரன் அதே மகம் மூணாம் பாதத்துலேயும் இருக்கார் ஆனால் ஏழாம் அதிபதி கெட்டுப்போகலையே ஏழாம் அதிபதி புதன் சாரத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்து குருவினால வேற பார்க்கப்படுறார் இல்லைங்களா குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிது ஏழாம் அதிபதி வலுவாக இருக்கார் களத்துற காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மட்டும்தானே கொஞ்சம் கெட்டு போயிருக்கார் புரியுதுங்களா அந்த சுக்கரனுடைய வேலையையும் சூரியன் எடுத்து செஞ்சுருவாரே இப்போ சுக்கரன் சூரியனால் சுபத்துவப்படுத்தப்படுறார் அதாவது சுக்கரன் சூரியனை வந்து சுபத்துவப்படுத்திடுறார் அதனால் சுக்கரன் உங்களுக்கு தர வேண்டிய அனைத்தையும் சூரியன் கொடுத்துருவார் அப்படிங்கிறதான் உண்மை இது திருமண வாழ்க்கையை பாதிக்காது கண்டிப்பாக ஏன்னா ஏழாம் அதிபதி வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையே பெரிதாக பாதிக்காது ஆனால் அதே நேரம் மகர லக்கணத்துக்கு சுக்கரன் தர வேண்டிய பெரும் நன்மைகளை நீங்கள் இழக்கிறீர்கள் என்பது உண்மைதான் ஏன்னா இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் தான் முதல் தர யோகாதிபதி அஞ்சு பத்துங்கிற இரண்டு ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெறவர் அவர் முதல்ல எட்டாம் இடத்தில் போய் உட்கார்ந்ததே ஒரு மறைவு தான் மேலும் சூரியனால் அஸ்தமனம் அடையப்படுறது இன்னும் ஒரு கஷ்டம் அந்த சூரியனை சனி பார்க்கிறது மேலும் நெருக்கடி இது திருமண வாழ்க்கையை பாதிக்காது ஆயினும் சுகபோக வாழ்க்கையை தர சுக்கரன் தயங்குவார் புரிஞ்சுங்களா சுக்கரனால் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாத தான் சுக்கரன் இருக்கார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உண்மைதான் புதன் கூட சூரியனையும் சுக்கரனையும் விட்டு வெகு தூரம் தள்ளி இருக்காங்க முக்கூட்டு கிரகங்கள் இவங்க மூணு பேரும் ஒரே இடத்துல கூடியிருந்தாலும் உங்களுக்கு சூரியனே சுக்கரன் தர வேண்டிய அனைத்தையும் கொடுக்கக்கூடிய பொறுப்பாளியாகிறார் அதில் சுக்கரதிசை சுயபுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முடிந்த பிறகு சூரிய புத்தி நடக்கும் காலம் அந்த ஒரு வருட காலம் வந்து சுக்கர் திசைக்கான சுபத்துவமான பலன்களும் சந்திர புத்தியில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் செவ்வா புத்தி ரொம்ப மீடியமாகவும் ராகு புத்தி மிகவும் மீடியமாகவும் குரு புத்தி ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் சனி புத்தி ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் புதன் புத்தி ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் கேது புத்தி சுமாராகவும் பலன் செய்யும் சரிங்களா சுக்கர திசை கலப்பு பலன் தான்ப்பா ஆனால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படாது சுக்கரன் தரக்கூடிய சுகபோக வாழ்க்கைங்கிறது பெரிதாக எதிர்பார்க்க இயலாது லக்கண சுபர்களுடைய தொடர்புகள் எல்லாம் சுக்கரனுக்கு இருந்தாலும் அவர் முழுமையாக சூரியனால் அஸ்தமனம் அடைய பெற்று விட்டார் சரிங்களா சனி புதன் ரெண்டு பேருடைய தொடர்பும் சுக்கரனுக்கு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் மீறி அவரை கட்டுப்படுத்துகிறவர் சூரியன் ஆயுடு மகர லக்கணத்துக்கு அட்டமாதிபதியால் கட்டுப்படுத்தப்பட்ட சுக்கரன் தான் அதனால் சுக்கரதிசை பெரிய ராஜயோகத்தை செய்ய இங்கே தயங்கும் தடைபடும் ஆயினும் திருமண வாழ்க்கையை ஏழாம் இடம் கொண்டு தீர்மானிக்கப்படணுங்கிற விதிப்படி ஏழு குடையவர் குரு பார்வையில் நல்ல நிலையிலே இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது ஐயா எந்த காணொளியும் என் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை தங்ளீஸ் நேரடியாக கேள்விக்கு போயிடுவோம் இருபத்தி எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி மூணு ஒன்று இருபத்தஞ்சி பிஎம் குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் எப்போது கிடைக்கும் ரைட் இது ரெண்டு தான் கேள்வி குழந்தை பாக்கியம் கவர்மெண்ட் ஜாப் சிவகுமார் சிவா ஓகே மேச லக்னம் மிதுன ராசி மிருகசியில நாலாம் பாதம் மிதுன ராசி அன்பர் அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தில் இருக்கீங்க அதனால தான் இந்த குழப்பங்கள் குளறுபடிகள் எல்லாமே வர்றது எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காதாங்கிறது மாதிரியான கேள்வியெல்லாம் அதிலிருந்து தான் தோன்றுறது உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்கார் ஐந்தாம் இடத்திற்கு உடைய சூரியன் சுபத்துவமாக தான் இருக்கார் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக சூரியன் நல்ல வலுவாக இருக்கார் ஸோ புத்திர உண்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு சூரியன் அதிக சுபத்துவம் பெற்று இருக்கிறது நல்ல விஷயம் மேசம் அதிக நல்ல நிலையில் இருக்குது இது ரெண்டுமே போதுமானது தற்சமயம் குரு மகாதிசை நடக்குது குரு மகாதிசையில் கேது சுக்கர புத்தி நடந்துகிட்ருக்கு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வரைக்கும் சுக்கர புத்தி நடந்துகிட்ருக்கு குரு திசை சுக்கர புத்தி அதற்கடுத்ததாக சூரிய புத்தி குரு திசையில் சூரிய புத்தியில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் சரிங்களா குரு திசை சூரிய புத்தியில் அரசு வேலை கிடைக்கும் குரு திசை சுக்கர புத்தியில் பெண் குழந்தை பிறக்கும் ஓகேங்களா எந்த நேரம் வேணாலும் குழந்தை பாக்கியம் இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த வருட கடைசிக்குள்ளேயே நல்ல மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது குழந்தை பாக்கியம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஜாதகமும் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் ஜாதகம் மட்டும் வச்சுக்கிட்டே இதுதான் அப்படின்றத முடிவு பண்ணுறது சரியாக வராது இருந்தாலும் உங்களுக்கு பத்துக்குடைய கர்மாதிபதி சனி வலுப்பெற்ற நிலையில் குருவினால் பார்க்கப்படுறதுனால நிச்சயமாக ரெண்டு குழந்தைக்கு யோகம் உண்டு ஆண் ஒன்று பெண் ஒன்று அதே மாதிரி கர்மாதிபதியை குரு பார்க்குறார் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக குருவே வலுப்பெற்ற நிலையில் இருக்காருங்கனால கண்டிப்பாக அரசு வேலை இருக்குது நீங்கள் பௌர்ணமி யோகத்திலையும் பிறந்திருக்கீங்க சந்திர அதி யோகத்தை சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் மறைமுகமாக குருன்னு எல்லாருமே பெறாங்க ஸோ யோக ஜாதகம் தான் கவலைப்படாதீங்க குரு திசையிலே வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் இருக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய சனி மகாதிசையும் பெரிய பாதிப்புகளை தராது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லாவே இருப்பீங்கப்பா அஷ்டம் தான் உங்களை போட்டு இருக்கு கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கு சரிங்களா வாழ்த்துக்கள் ஒரு பொது கேள்வி ராஜராஜேஸ்வரி ஐயா மன்னிக்கவும் மீண்டும் அதே கேள்வி இப்போ ஏற்கனவே கேட்டிருக்கீங்களோ ரெண்டு மற்றும் பதினோராம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றால் தோஷம் தருமா இது பொது கேள்வி பட் யார் அந்த ரெண்டு பதினோராம் அதிபதி அப்படிங்கிறத பொறுத்து அது முடிவாகும் சரிங்களா இரண்டு பாவ கிரகங்கள் அந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் அந்த மாதிரி வரலாம் இப்போ பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து மறு திருமணத்தை குறிக்கிற இடமாக ஜோதிட சாஸ்திரம் கூறினாலும் கூட நுணுக்கமான சில ஆராய்ச்சிகளில் ஒன்பதாம் இடமே மறு திருமணத்தை தீர்மானிக்கிறது அதற்கு சப்போர்ட் பண்ணுற இடமா பதினொன்றும் மூணாம் இடமும் இருக்கும் புரிஞ்சுங்களா பதினோராம் இடம் மூணாம் இடம் இந்த ரெண்டுமே வந்து அதாவது மூணு ஏழு பதினொன்று இந்த ஸ்தானங்கள் வந்து காமத்தை தரக்கூடிய இடம் இந்த காமம் நமக்கு யார் மூலமாக கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஏழாம் அதிபதி கெட்டு பதினோராம் அதிபதி வலுப்பெற்றுச்சுன்னா ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது இதில் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் இவர் பதினோராம் இடத்துக்கு போகும்போதே மறு மாங்கல்யம் அமைமா மாங்கல்ய தோஷம் அமைமாங்கிறது தீர்மானிக்கப்படும் விதி அல்ல சரிங்களா இதில் நிறைய கால்குலேஷனோடு தான் அது மாங்கல்ய தோஷம் ஆகுமா இல்லையாங்கிறது முடிவு செய்ய முடியும் மறு திருமண யோகம் அப்படிங்கிறத குறிப்பிடுறது மறு திருமணம் அதாவது ஒரு திருமணம் இல்லாமல் மறு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விதியை குறிப்பிடுவது ஏழாம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டு ஏழாம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு பதினோராமிடம் அதை விட அதிக வலுப்பெற்ற நிலையில் ஒன்பதாம் அதிபதியுடைய துணையோடு ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்று பதினோராம் அதிபதியும் அதே அளவுக்கு ஈக்குவலாக வலுப்பெறும்போது நடக்கும் சரிங்களா இதில் ரெண்டு பதினொன்று அப்படிங்கிறது கால்குலேஷன் இல்லை ஏழு பதினொன்று ஒன்பது அப்படிங்கிறதே சரியாக வரும் அந்த நிலையை கொண்டுதான் தோஷம் மறுதிருமணம் இருக்குதாங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த நேயர் சங்கர் ஐயா தொடர்ந்து முயற்சி செய்கிறேன் அடுத்த பதிவில் பதில் கிடைக்கும் என்று ராகு திசையில் படாத கஷ்டம் அடுத்து குரு நீச்சமாகி திசை நடத்தவிருக்கிறது அந்த திசையில் நல்லது நடக்குமா என் கேள்வி ஐயா இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏழு முப்பது பிஎம் காஞ்சிபுரம் ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணம் எட்டாம் இடத்துல ராகு நின்று திசை நடத்திட்டுருக்கார் திசை நடத்தியிருக்கார் சரிங்க எப்போ தான் முடிஞ்சிருக்கு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதியோடு முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதன் பிறகு ராகு முடிஞ்சு குரு இங்கே குரு பகவான் மகரத்தில் நீச்சம் மகரத்தில் நீச்சம் பெற்று சூரியனுடைய சாரம் உத்திராடம் நாலாம் பாதம் புஷ்கர நவாம்ஸ்தல் தானங்க இருக்கார் குரு பெருசாக ஒன்றும் கெடுக்க மாட்டார் கவலைப்படாதீங்க ராகு அளவுக்கு குருவினால் கஷ்டப்பட போவதில்லை சரிங்களா இதை முதல் பாயிண்ட்டாக தெரிஞ்சுங்க ராகு ஒரு பாவ கிரகம் அவர் துன்பம் தராருன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுமையானதாக தான் இருக்கும் சரிங்களா சனியுடைய பார்வையில் அமர்ந்த ராகு உங்களை படாத பாட்டு படுத்தி வச்சுருப்பார் சிறை வாசம் செல்லும் அளவுக்கு மோசமான ஒரு அமைப்பு தான் மறுக்க முடியாது ஆனால் குரு அப்படி இல்லை குரு வந்து ஒரு இயற்கை சுபர் அவருக்கு பெரிதாக எந்த ஒரு பாவ கிரகத்தினுடைய தொடர்பும் ஏற்படலை அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் எந்த பாவ கிரகத்துடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கார் விஷபலக்கணத்துக்கு குரு நல்லது செய்ய மாட்டாருங்கிற பொது விதியின் கணக்குப்படி எடுத்தாலும் கூட சிம்மராசிக்கு நல்லது செய்கிறவர் தானே குரு ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அவர் வலு குறைந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் நவாம்ச சக்கரத்தில் அவர் தன்னுடைய சொந்த மனைக்கு போகிறார் இது ஒரு வலு இயற்கை சுபர் இன்னொரு இயற்கை சுபரோட வீட்டுக்கு போகிறாருங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் அவருக்கு எந்த வெறிய பாவ கிரகத்தினுடைய தொடர்புகளும் இல்லாமல் இருக்கிறது இது ரெண்டாவது மூன்றாவது விதி குரு புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்திருக்கார் சூரியனுடைய நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பட்ட காயங்களுக்கும் பட்ட வேதனைக்கும் அடைந்த துன்பத்திற்கும் மருந்து போடும் விதியாகவே அடுத்து வரக்கூடிய குரு திசை உங்களுக்கு இருக்கும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக குரு திசை ஒரு விடியலுக்கான திசையாக தான் இருக்கும் ராகு திசை அளவுக்கான மோசமான கடுமையான விளைவுகள் எதுவும் இருக்காது நிச்சயம் நல்லா இருப்பீங்க சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே நேர்களே இது வரைக்கும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேருக்கு பதில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள் அடுத்த வரும் வாரங்களிலும் இரண்டு காணொலிகளாக வியாழக்கிழமையிலையும் சனிக்கிழமையிலும் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை தர்றேன் எனக்கு பதில் வரலையே சார் எனக்கு பார்க்கவே மாட்டேங்கிறீங்க சார் அப்படி இப்படின்னு வருத்தப்படாதீங்க முடிந்த அளவுக்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணுறோம் நிறைய நாட்கள் நீண்ட நாட்கள் கேள்வி கேட்டுட்டு இருங்களுக்கு சற்று முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான பதில்களை இருக்கோம் சரிங்களா ஸோ தொடர்ந்து கேள்வி கேளுங்கள் உங்களுக்கான பதில் கிடைக்கும் வரை கொரோனா காலம் கவனத்துடன் இருங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்